அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங்கே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த விஆர் கிளாஸோட அந்த ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த படத்தை பார்க்குற அந்த ஸ்டில் ஸ்டான்னு சொல்லலாம், அப்படி வந்து பரவிட்டுருக்குங்க. நேற்று ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அந்த ஒரு போஸ்டை போட்டதுலேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேற்று ஏஆர் ரஹ்மான் அவர்களோட சேர்ந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தயாரித்து இசையமைச்சு அவரே வந்து டைரக்ட் பண்ண ஒரு திரைப்படம், அதாவது ஒரு 37 நிமிஷம் அதை வந்து திரைப்படம்னே சொல்ல முடியாது, ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு வந்து அப்படியே கொண்டு போகிற அளவுக்கு ஒரு சென்சார் பேஸ்டு வந்து ஒரு விஆர் ஃபிலிம் ரொம்ப வருஷமாக அதை வந்து எடுத்தாரு. அதோடைய பேர் லீ மஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்துருக்காரு. ஸோ அதை நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாருங்கடா யார் இந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லி போட்டு கீழே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தார். ஸோ வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து தீவிரமான ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் நான் வந்து தீவிரமான ஏஆர் ரஹ்மான் ஃபேனு. ஸோ என்னை பொறுத்து வர ரெண்டு பேரும் தலைவர் தான், ரஜினிகாந்த் அவர்களும் தலைவர் தான், ஏஆர் ரஹ்மான் சாரும் தலைவர் தான். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் ரஹ்மான் சார் வந்து ரஜினி சாரை பற்றி பேசும்போதோ இல்லை ரஜினி சார் வந்து ரஹ்மான் சாரை பற்றி பேசும்போதோ எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும், அதே எக்ஸைட்மெண்ட் நேற்று இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து இருந்துச்சு. லீ மஸ்க் அந்த படம் ரொம்ப நாளாக அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார், இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து ரஹ்மான் சார் வந்து ரஜினி சார் இன்வைட் பண்ணி படத்தை வந்து பார்க்க வச்சுருக்காரு. ரஜினி சார் பார்க்கறது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபரோட சேர்ந்து ரஜினி சார் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ வந்து வெளியாச்சு, அதையும் நம்ம வந்து பார்த்தோம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்கார்ல, அதை பற்றிய ஒரு சின்ன ஒரு ட்வீட் ஏதாவது வந்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் ட்விட்டரில். பார்க்கலாம் நாளைக்கு அல்லது எப்போ ஒரு இன்னிக்குள்ளே வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ ரஹ்மான் சார் அவர்களுடைய இந்த லீ மஸ்க் ஃபிலிம் வந்து மீட்டிங் மேபி அந்த ஓவர்சீஸில் இருக்கிறவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் உள்ள யாராவது வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில், நான் கண்டிப்பாக படிக்கிறேன். ஸோ பார்ப்போம் ரஜினி சார் என்ன சொல்ல போகிறாரு, அதில் ரஹ்மான் சாரை பற்றி ஏதாவது சொல்லுவாரா அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி தலைவர் ப்ளஸ் தலைவர் ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோக்கள் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன், நன்றி, வணக்கம்.